بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று நாம் இப்பொழுது தஃப்ஸீருடைய அமர்வில் ஒன்று குறிப்பிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், சில விஷயங்கள் உங்களுக்கு குரூப்ல, நம்ம இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்றோம், சில செய்திகள் எடுத்து சொல்றோம். அதை பல மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆர்வத்தோடு அதை எடுத்து செயல்படுத்தக்கூடியதையும் பார்க்குறோம். சிலர் அதை வந்து கவனம் இல்லாமல் கவனம் கொடுக்காமல் இருக்கிறதையும் நம்ம யதார்த்தத்தில் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த கோர்ஸ், இந்த பாடத்திட்டம், இந்த முழு தஃப்ஸீருடைய வகுப்பு முழு சமுதாய மக்களிடத்திலும் சென்று சேர வேண்டும், முழு இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில், அப்படிங்கிற ஒரு கவலையில தான் இந்த ஒரு முயற்சியை நம்ம வந்து, நம்மளும் இதை நம்ம பல பேர் எத்தி வைக்கணுங்கிற ஒரு ரீதியில தான் அந்த ஒரு செய்தியை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வகுப்பின் வகுப்புடைய இந்த திங்கள் புதன்கிழமை வந்து இன்னைக்கு வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் மாதிரி நம்ம பண்ணி அனுப்புறோம்ல, அதை ஷேர் பண்றதுக்காக தான் அனுப்புறோம். நம்மளுக்கு ஒரு ரிமைண்டராகவும் இருக்கட்டும், நம்ம அதை ஷேர் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அதை பார்த்து இன்னைக்கு வகுப்பு இருக்கு, இப்படி ஒரு குரான் வகுப்பு நடக்குதுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணில் படலாம், பலருடைய கண்ணில் படலாம். அதுக்கப்புறம் அவங்க இதை பத்தி தெரிய வந்து பார்த்து இதுல அவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வகுப்பு நடந்ததுக்கு அப்புறம் இப்ப புதன்கிழமை அந்த கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த திங்கள் வகுப்பையும் புதன்கிழமை வகுப்பையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் நம்மளுக்கு ஒரு 9:30 9:20 நம்மளுக்கு முடியுதுன்னா, முடிஞ்ச உடனே இந்த இந்த யூடியூப்ல லிங்க் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல வச்சிருங்க ஃபர்ஸ்ட்டிங்கன்னா. அடுத்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வாட்ஸ்அப் இருக்க போது நம்மளுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதுல வந்து நம்ம குரூப்ல இருக்கவங்களும் பார்ப்பாங்க, குரூப்ல இல்லாதவங்களும் பார்ப்பாங்க. அப்ப அதை 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 பார்த்தே அவங்க தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு, இல்லை இன்னும் அவங்களுக்கு ஆர்வம் வந்து நம்ம முழுசா நம்ம படிப்போம்னு சொல்லி நம்மளோட குரூப்ல நம்மளுடைய இந்த வகுப்புல அவங்க தொடரான ஒரு மாணவராகவும் இன்ஷால்லா அவங்க இணைஞ்சிருவாங்க. ஸோ இது வந்து ரெகுலரா நம்ம செய்யும், வாரத்துல 2 நாள் தான் செய்ய போறோம். ஸோ வகுப்புடைய நாளில் காலையில் அந்த இமேஜை மட்டும் ஜஸ்ட் ஸ்டேட்டஸில் வைங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், கான்டாக்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள், ஸோ திங்கக்கிழமோட வகுப்பு திங்கக்கிழமை நைட்லேருந்து அல்லது செவ்வாய்க்கிழமை முழுக்க அதை நம்ம ஸ்டேட்டஸில் அந்த வீடியோட லிங்க்கை மட்டும் வச்சுருங்க. அதே மாதிரி புதன்கிழமை கிளாஸுக்கான அந்த இமேஜ் இருக்குல்ல, இன்றைக்கான வகுப்புக்கான இமேஜ், அது புதன்கிழமை பகலில் வைங்க. புதன்கிழமை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இரவோ அல்லது அடுத்த நாள் வியாழக்கிழமையோ அந்த யூடியூப் லிங்க்கை நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது, ஒரு 5000 10000 பேர் நம்ம வைக்கும் போது, இது பல லட்சம் மக்களுடைய பார்வைக்கு போகும். இதனுடைய பலன் என்ன, அவங்க அந்த வகுப்பை பார்க்க போறாங்க, அந்த வீடியோ பார்க்க போறாங்க, அந்த குரானுடைய ஒரு பக்கத்தினுடைய தஃப்ஸீரை தெரிஞ்சுக்க போறாங்க. அது மூலம் வாழ்க்கையில 4 மாற்றங்கள் வரலாம், குரானின் பக்கம் அவர்கள் இணையலாம், அல்லாவின் பக்கம் அவர்கள் இணையலாம். அதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கும், மன் தல்லா ஹைரின் பலஹு அஜிரி பலஹு அஜிருஹு வ அஜிருமன் அமில பிஹி. நபி ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி, எவர் ஒரு நன்மையான விஷயத்தை பக்கம் வழிகாட்டுறாரோ, அதுக்கான ஒரு வழியாக அமைந்தாரோ, அவருக்கு அவர் செய்த நன்மையும் உண்டு, அதை பார்த்து பிறர் என்ன அமல் செஞ்சாங்களோ அந்த நன்மையும் உண்டு. அப்போ நம்ம மூலயமா அந்த கல்வி மற்றவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு எளிமையான சிம்பிளான ஒரு ஒரு முறை ஒரு முயற்சி தான் இது. அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இதை செயல்படுத்துங்க, இன்னைக்கு நாளைக்கு செஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் வளமையாக காலையில் நம்மளுக்கு இந்த மெசேஜ் வரும்போதே எடுத்து வச்சுருங்க. இந்த வீடியோட லிங்க்கை பார்த்துட்டு உடனே எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக பலருக்கு போய் சென்று சேரும், அதனுடைய நன்மை எல்லாத்தில நம்மளுடைய இம்மை மருமையில பன்மடங்காக இன்ஷால்லா நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவோம். அது ஒன்று தான் நோக்கம், நம்மோடு முடிந்து விடக்கூடாது, இது முழு சமுதாய மக்களுக்கானதுங்கிறத மறந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அடுத்த ஒரு பக்கம், பக்கம் 8வது சூர பக்கராவுடைய 8வது பக்கத்துடைய தஃப்ஸீரை இன்ஷால்லா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணிடுறேன் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், பக்கம் எண் 8, இதில் நாம் சென்ற பக்கம் 7வது பக்கத்தில் ஒரு 4 விஷயத்தை படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபிரோனம் இருந்து எப்படி பனி இஸ்ரவர்கள் மீட்கப்பட்டார்கள், 7A. 7B என்ன, 40 இரவுகள் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌரா வேதத்தை பெற்று வந்தது. 7C என்ன, கன்று வழிபாட்டின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள், அதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு என்ன ஒரு தௌபா செய்யும்படி அவங்களை சொன்னான். அதுக்கப்புறமாக 7D பார்த்தோம், அல்லாவை காட்டுங்கன்னு சொல்லி அவர்கள் மடத்தனமாக அவர்கள் கேட்டார்கள், அதற்கு பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் மன்னிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நம்ம 7D பார்த்தோம், 7th பக்கத்தினுடைய 4 செய்திகள் இது நம்ம திங்கக்கிழமை பார்த்து முடித்தோம் அப்படிதானே. அடுத்ததாக 8வது பக்கம், அடுத்த பக்கம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 8வது பக்கத்துலேயுமே 4 பாயிண்ட் இருக்குது, 8A, 8B, 8C, 8D. இந்த 8A என்பதில் 2 வசனங்கள் வருது, 8B ஒரே ஒரு வசனம் தான், 8C
80 ரெண்டும் சேர்ந்து ஒரே வசனம் தான். மொத்தமே இந்த பாயிண்ட் எல்லாம் நாலு, இந்த பக்கத்துல நாலே நாலு வசனம் தான். ரெண்டு வசனத்தை முதல் பாயிண்டா பார்க்க போறோம், அடுத்து ஒரு வசனத்தை அடுத்த பாயிண்டா பார்க்க போறோம், அடுத்து ஒரே வசனத்தை ரெண்டு பாயிண்டா, சி பாயிண்டாவும் டி பாயிண்டாவும் நம்ம பார்க்க போறோம். இந்த நான்கு செய்திகள் என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏட்டேங்கிறது நகரத்தில் நுழையுங்கள், ஒரு நகரத்தில் நுழையுங்கள் என்று அவர்கள் சொல்லப்பட்டது. அதனுடைய விரிவை இப்ப நம்ம பார்ப்போம், விரிவா பார்ப்போம். ரெண்டாவது தண்ணீருக்காக அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு பிரார்த்தனை. மூன்றாவது உணவுக்கான அவர்களுடைய ஒரு கோரிக்கை. அடுத்ததாக அவர்களுக்கு அல்லாஹ்வுல கொடுத்த ஒரு தண்டனை. இதுதான் நம்ம எட்டாவது பக்கத்தில் பனி இஸ்ரவேலுடைய வரலாறாக பார்க்க போகிறோம். ஹை பாருங்க, ஒன்னு ஒண்ணா பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. 58 وإذ قلنا மேலும் நாம் கூறிய போது, வரலாறு படிச்சுட்டு வரும் போது நான் என்ன சொன்னேன், இந்த ஈஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே வருவான். இது என்றால் இது நடந்த போது, அது நடந்த போது, இந்த சமயம், அந்த சமயம் அப்படிங்கிற மாதிரி. وإذ قلنا when we say, when we said, நாம் கூறிய போது, நாம் இவ்வாறு கூறிய போது, என்ன கூறிய போது அல்லாஹ் சொல்றான், وإذ قلنا உதுகுலு ஹாதிஹில் கரியா, இந்த நகரத்தில் நுழையுங்கள் என்று நாம் கூறினோம். உதுகுலு தாக்கால நுழைந்தான், எதுகுலு நுழைகள், உதுகுல் நுழை, உதுகுலு நுழையுங்கள், ஹாதிஹில் கரியா, இந்த நகரத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று அந்த பனி இஸ்ரவேலரிடத்தில் கூறிய போது, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக நாம் கூறிய போது அல்லாஹ் தஆலா சொல்றான், நுழையுங்கள், ஃபக்குலு மேலும் உண்ணுங்கள், அக்கலை அக்களுடைய அம்ருக்குள் குழு ஃபக்குழு மேலும் உண்ணுங்கள், மின் அதில் இருந்து அப்படின்னா அந்த நகரத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். ஹை சுஷித்தும் விரும்பிய விதத்தில், நாடிய விதத்தில், அதிலிருந்து ஷித்தும் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரி தாராளமா சாப்பிடுங்க என்று அவர்களிடத்தில் கூறிய போது, மேலும் வதுகுழு மேலும் நீங்கள் நுழையுங்கள், அல் பாப அதன் வாசலை, அந்த நகரத்தில் நுழையக்கூடிய அந்த வாயில் வழியாக நீங்கள் நுழையுங்கள். அந்த வாயில் வழியாக நீங்கள் நுழையும் பொழுது சுஜ்ஜதன் பணிந்தவர்களாக, தலை குனிந்தவர்களாக, சைதா செய்தவர்களாக என்று பொருள். இதோட விளக்கத்தெல்லாம் இப்ப பார்ப்போம் சரிங்களா. இப்ப வதுகுலுல் பாப் அந்த வாசலில் நீங்கள் நுழையுங்கள், சுஜ்ஜதன் பணிந்தவர்களாக நுழையுங்கள். வகுலு மேலும் கூறுங்கள், ஹேபத்துன் ஹைத்தோத்துன் என்று கூறுங்கள், நஃபிலக்கும் ஹத்தாயாக்கும் உங்கள் பாவங்கள் எல்லாம் நான் மன்னிப்பேன். ஹைத்தோத்துன் என்று நீங்கள் கூறினால் நஃபிர் நாம் மன்னிப்போம், லக்கும் உங்களுக்கு ஹத்தாயாக்கும் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நாம் மன்னிப்போம் என்று கூறினோம். வசன ஜீதுல் மஹசினின், இவ்வாறே நாம் நன்மை செய்பவர்களுக்கு, நற்காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகப்படுத்துவோம். ஜாதே ஜீது என்றால் அதிகப்படுத்த, நசீது நாம் அதிகப்படுத்துவோம், யாருக்கு, அல் மஹசினின், நற்காரியம் செய்பவர்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஸோ இதில் நிறைய கட்டளை வருது, அதாவது கிராமத்துக்குள்ள நுழையுங்க, விரும்பின மாதிரி சாப்பிடுங்க, பணிவாக நுழையுங்க, ஹெத்தான்னு சொல்லுங்க, இதை நாளே செஞ்சீங்கன்னா அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன், இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, இதனுடைய ஃபுல் டிரான்ஸ்லேஷன் இங்கே நம்மளுக்கு கிளியரா இருக்கு. ஓகே, இப்போ இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ இந்த கரியான என்ன, இந்த கிராமம் என்ன என்பதை பற்றி தஃசீரில் பார்க்கும்போது, இதுதான் அல் பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் எனக்கூடிய இந்த பள்ளிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டதான். வாயில் வருது, அப்போ ஊருக்கு வாயில் இருக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலில் நீங்கள் பணிவோடு நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பைத்துல் முகத்தஸ் தான் அதனுடைய விளக்கம் என்று பெருமான்மையான அனைத்து வணிகர் பெருமக்களும் ஆல்மோஸ்ட் அந்த கருத்தை தான் சொல்றாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதற்கு சப்போர்ட்டா ஒரு ஆயத்தை கொண்டு வர்றாங்க, சூரா மாயிதாவுடைய 21வது வசனம், 21லேருந்து 24 வரைக்கும், 5வது அத்தியாயத்தின், மாயிதா அனைக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 21லேருந்து 24 வரைக்கும் வரக்கூடிய செய்திகளை இங்கே எடுத்து பார்க்கலாம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா கௌம் இத்குலுல் அர்தல் முகத்தஸ் அல்லதி கதபல்லாஹு லக்கும், உங்களுக்காக அல்லாஹ் தஆலா விதித்து இருக்கக்கூடிய, எழுதி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க பூமியில் நீங்கள் நுழையுங்கள். புனிதமிக்க பூமி என்பது பைதல் முகத்தஸுக்கு தான் பல இடத்துல குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புனிதமிக்க பூமியாக, இந்த புனிதமிக்க பூமியில் புனிதமிக்க இல்லமாகிய பைதல் முகத்தஸ், பரிசுத்த பரிசுத்த இல்லமாகிய இந்த பைதல் முகத்தஸில் நீங்க சுஜ்ஜதன் பணிந்தவர்களாக நுழையுங்கள் என்று சொல்லப்படுது. அப்ப சுஜ்ஜதன்னா சஜிதா செய்தவர்களாக என்பது லிட்ரல் மீனிங், அதனுடைய டைரக்ட் டிக்ஷனரி மீனிங் என்னன்னா சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள், சஜிதா செஞ்சுக்கிட்டேவா நுழைய முடியும். அப்ப என்ன இதுக்கு விளக்கம் சொல்றாங்கன்னா, பணிந்தவர்களாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ருக்கான் ருக்கான் என்று சொன்னால் பணிந்தவர்களாக, தலை சாய்த்தவர்களாக அப்படின்னு அர்த்தம், தலை நிமிர்ந்தவங்களாக, திமரா இல்லாமல் தலையை பணிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. ருக்கான் என்ற கருத்தை பல அறிஞர் பெருமக்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க.
ஓகேயா? அதே மாதிரி ஷாக்கிரன் இல்லை, அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற நன்றி உணர்வோட உள்ளம் எந்த நிலையில் இருக்கணும்னா, இப்னு கஸர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உள்ளம் அல்லாவுக்கு நன்றி உள்ள நிலையில் அல்லாஹ் நம்மளை ஃபிரௌன்ட்டு காப்பாற்றி மண்ணு செல்ல உணவு தந்து நிழலாக மயக்கத்தை அமைத்து தந்து இப்படி நிறைய ஃபேவர் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைய சொல்கிறான். அப்போ நன்றி உணர்வோடும் சுஜ்ஜதன் பணிந்தவர்களாக, தலை சாய்த்தவர்களாக, தலை நிமிர்ந்தா இல்லாமல் தலை குனிஞ்சி பணிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, ஆனால் எப்படி நுழைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி அவங்க நுழையல. இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸே வாயில வருது இந்த இடத்துல. இப்னு மசூத் ரதில்லானு, அப்துல்லா பின் மசூத் ரதில்லானு, சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ்க்கு பிறகு அதிகமா தஃப்சீர்ல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான சஹாபி இப்னு மசூத், அப்துல்லா பின் மசூத் ரதில்லானு, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அவங்க இடத்துல தலை குனிந்தவர்களாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஃபதஹலு முக்னி ரூஸிஹிம், தங்கள் தலை அவர்கள் நிமித்தி சென்றார்கள். வேணும்னே அவங்களுடைய ரத்தத்திலே கலந்தது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவருடைய நபி மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடியதுக்கு மாறு செய்யணுங்கிறது அவங்களுடைய உள்ளத்துல அந்த கிண்டல் நையாண்டி பரிகாசம் கட்டுப்படாமல் இருப்பது. அதான் சமயனா வாசைனன்னு சொன்னவங்க தான் அவங்க, கேட்டோம் மறுத்தோம். சஹாபாக்களுடைய கூற்று அல்லாஹ் தஆலா சூரா இதே பக்கராவுடைய 285 சொல்லும் போது, சமயனா வாசைனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா பனி சிறவர்களுடைய ரத்தத்திலே கலந்தது என்னன்னா, சொல்றதுக்கு மாறு செய்யுது, அது அவங்களுடைய திமிரு. இதனால இவங்க எவ்வளவு பட்டாங்க, அல்லாட்ட எவ்வளவு தண்டனைக்கு இழிவு காலானாங்கிறது இங்கேயும் வருது, அடுத்து வரதான் போகுது. குரான் முழுக்க அவங்களை பத்தி நிறைய செய்தி வரதான் போகுது. விஷயம் என்ன, அவங்க திமிர்த்தனமா எப்படி போனாங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, முக்னிஈ ரூஸிஹிம், தங்கள் தலையை நிமித்திட்டு போனாங்களாம், அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு போனாங்களாம். ஆப்போசிட்டா, மனுஷன் என்னைக்குமே அண்ணாந்து பார்த்து நடக்க மாட்டான், நேராக பார்த்து தான் நடப்பான். அல்லாஹ் வந்து நீ கீழே பார்த்துட்டு போ, ஏன்னா பூமி பள்ளிவாசல் நுழைஞ்சு நுழையும் போது கீழே பார்த்துட்டு போனாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை, அது வந்து ஒரு பணிவின் அடையாளம். ஆனால் அவங்க தலையை நிமிர்ந்துட்டு போனாங்க. ஐ ராஃபிஈ ரூஸிஹிம் ஹிலாஃபமா உமிரு, அவர்கள் என்ன கட்டளையிடப்பட்டார்கள் அதற்கு நேர் எதிராக நேர் மாற்றமாக தலையை நிமிர்ந்து திமிர்த்தனமாக அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப மாறு செய்தார், இது ஒரு மாறா மாற்றம் செய்தார்கள். வக்கூலு ஹெப்பா ஹெத்தோத்துன் என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹெத்தோத்துன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு நுழையும் போது பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்கூடிய துவாவை நம்ம ஓதிட்டு போறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தாக கற்று தந்த துவா. அவங்களுக்கு சொல்லப்பட்டது சின்ன ஒரு வார்த்தை தான், ஹெத்தா ஹெத்தோத்துன், அதை நிறுத்தி சொல்லும் போது ஹெத்தா ஹெத்தான்னு சொல்லி தலையை குனிஞ்சி கண்ணியமான முறையில் நன்றி உணர்வோடு அந்த பள்ளிவாசலுக்குள்ள போங்க. இட் வாஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் அவங்களுக்கு ஆன கட்டளையாக இருந்தது. ஆனால் அவங்க அவங்க அதையும் மாற்றம் செஞ்சாங்க. இந்த ஹித்தத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ஹித்தத்துன் அப்படின்னு சொன்னால் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சயீத் பின் ஜுபேர் ரலியல்லாஹு ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க, கால மக்ஃபிரத்துன், பாவ மன்னிப்பு என்று சொல்லி நுழையுங்கள், மன்னிப்பாயாக என்று சொல்லுங்கள், இஸ்தகஃபிரு, பாவ மன்னிப்பு கேட்டார்களாக நுழையுங்கள் என்பதே இதனுடைய பொருள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. வேறு சில அறிஞர் பெருமக்கள்கிட்ட வேறு சில கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்குது. இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு விளக்கமான செய்தியை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அழகா பதிவு செய்யறாங்க. அவுசாயி எனக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மார்க்கறிஞர் இந்த கருத்தை எடுத்து சொல்றாங்க. கத்தப் இப்னு அப்பாஸ் இலா ரஜுலின் கத் ஸம்மாஹு யஸ்அலு அன் கவுலிஹி தஆலா, ஒரு நபரிடத்திலே இதை பற்றியான விவரம் தெரிந்த ஒரு நபரிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அதாவது இந்த ஹெட்போத்துன் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டதே இதனுடைய பொருள் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சில விஷயங்களை அப்துல்லா பின் சலாம் போன்ற யூதத்துவத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்ற சில சகாபாக்களும் இருக்கிறாங்க, அதுல கல்விமான்களும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சில விளக்கங்களை கேட்டுக்கொள்வது உண்டு. இப்னு மசூர் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சில செய்திகளை கேட்டுப்பாங்க. அதன்படி தஃப்சீர்களில் எடுத்து சொல்லக்கூடிய வழி 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 வழிமுறையும் உண்டு. சரியா, இந்த மாதிரியான பனி இஸ்ரவியர்கள் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் நம்மளுக்கு பொதுவாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்ல இருந்தும் கிடைக்கும். அதாவது யூதர்களிலிருந்து அந்த வேதம் கற்றறிந்த தௌரா கற்றறிந்த யூதர்களிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க அந்த வேதத்தில் இருந்து சொல்லப்பட்ட, அதை மாற்றப்படாமல் அவங்களுக்கு தெரியும்ல மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு உண்மையான சரித்திரம் என்னன்னு தெரியும்ல, இஸ்லாத்துக்கு வந்தவங்க உண்மையான சரித்திரம் இப்படி இப்படி அது சொல்லப்பட்டுச்சு, இதனுடைய விளக்கு இது, இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரியான குறிப்புகள் அவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அது சஹாபாக்களும் எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு செய்தியை கேட்டு வாங்குறாங்க. அவங்க இந்த விளக்கம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட எழுதி அனுப்பி, கடிதம் எழுதி அனுப்பி, இந்த ஹெப்போத்துன் அப்படிங்கிறதுடைய விளக்கம் என்ன, என்ன அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிட்டு சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதுனதுக்கு அவங்க கதப இலேஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மார்க்கறிஞர், இந்த விளக்கம் கொண்ட ஒரு மார்க்கறிஞர் எழுதி அனுப்பினாராம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா,
ஏன்னா இதை பத்தி முந்தைய வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, தௌராவிலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொன்னாங்களாம், தங்கள் பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அவங்க பாவங்கள் எல்லாம் மனசுல நினைச்சு, எத்தனை பாவம் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி, காளை கன்றை வணங்கினாங்க, அதுக்கப்புறம் நன்றி மறந்து நடந்தாங்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. சோ இதெல்லாம் அவங்கள வந்து மனசுல நினைச்சு பாவங்களை நீங்கள் ஒப்புக்கொண்ட நிலையில் பணிவோடு உள்ளே செல்லுங்கள் என்ற ஒரு நிலையில் அவர்களுக்கு அது சொல்லப்பட்டதுங்கிற ஒரு விளக்கத்தை இப்னு அப்பாஸ் அல்லானுக்கு எழுதி அனுப்பி, இப்னு அப்பாஸ் அல்லான் அவர்கள் இதற்கான பொருள் பொருந்தும், இதுவும் சரியான பொருளே என்று அவர்கள் இதை வழிமொழிகிறாங்க. இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை தஃப்ஸீர்ல இடம்பெற செய்கிறாங்க. ஆக ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்காலர்ஸ் எல்லாமே இந்த ஹெத்வாங்கிறதுக்கான அர்த்தத்தை சொல்லும் போது மஃஃபிரா, பாவ மன்னிப்பு, அல்லது இஃத்திராஃப் பிஸ்ஸுனூப், பாவங்களை ஒப்புக்கொள்ளுதல், பாவத்தை ஒப்புக்கொண்ட நிலையில நுழையிறது பணிவோட, ஓகேயா? அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்ட நிலையிலும் நுழைவது. அப்போ அவங்களுடைய அமைப்பு தலை தாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அவங்களுடைய நாவில் இஸ்திக்ஃபார் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். நஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, உடனே உங்களை நான் மன்னிச்சிடங்கிறது அந்த இடத்துல வந்துருச்சு பாத்தீங்களா, உங்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்றும் அல்லாஹ் தஆலா சொன்னா. நீங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துவோம் என்னுடைய வெகுமதிகளை, அருட்கொடைகளை உங்கள் மீது இன்னும் இன்னும் நான் அதிகப்படுத்துவேன், நசீதுல் முஹ்சினின், நல்லடியார்களுக்கு நாம் இன்னும் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த வசனத்துல அல்லாஹ்வுல்ல சொல்லி கேட்டான், ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون فبدل الذين ظلموا. ஆனால் அந்த அநியாயக்காரர்கள் மாற்றிவிட்டார்கள், அந்த அநியாயக்காரர்கள் மாற்றிவிட்டார்கள், என்ன மாற்றி விட்டார்கள், கவுலன் வார்த்தை, ஹெத்தத்துன் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, ஹெத்தான்னு சொல்லிட்டு போங்கன்னா அந்த வார்த்தை அவங்க மாத்திட்டாங்க, கவுலன் வார்த்தையை கைரல்லது கீழலகம், அவர்களுக்கு சொன்னதற்கு அல்லாததாக மாற்றி விட்டார். கைர் என்றால் அல்லாதது, அல்லது எந்த ஒன்று, கீழலகம் எந்த ஒன்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அது அல்லாததாக, கைர் அல்லாததாக வேற வார்த்தையை அவர்கள் மாற்றி கூறினார்கள். எனவே நாம் இறக்கினோம், அழல்லதீன வளமும், இந்த அநியாயக்காரர்கள் மீது நாம் இறக்கினோம், ரிஜிசன், தண்டனையை, வேதனையை, மினசமா, வானிலிருந்து, விமாக்கான எஃப்சுகூன், அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததின் என்றால் பாவம் செய்தான், கானு எஃப்சுகூன், பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், பிமா கானு, பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினால், பிமா என்றால் காரணத்தினால், கான்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தம், ஓகேங்களா? அப்போ பிமா கானு எஃப்சுகூன், அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினால் வானிலிருந்து தண்டனையை அந்த அநியாயக்காரர்கள் மீது எனவே நாம் இறக்கிறோம். ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தோம் உங்களுக்கு அப்படியே புரியும், ஓகேயா? இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லி காட்டுறான். அப்போ வார்த்தையை மாத்திட்டாங்க, என்ன மாத்தினாங்க என்பதை பற்றி நான் தஃப்சீரில் பார்க்கும் பொழுது, ஹெத்தோத்துன் என்று சொல்லப்பட்டதுல ஒரு எழுத்தை கூட்டி ஹென்பத்துன் என்று சொன்னார்கள். ஹெத்தோத்துன்ல வந்து ஹ பா அரவுண்ட் சத்தா மரபுத்தா இருக்கு, ஹெத்பாத்துன், அதுல ஹேக்கு அப்புறம் நூன் வச்சிங்கன்னா ஹென்பா என்று வரும், ஹென்பாத்துன் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். தொபரானில 112வது ஒரு ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாவே சொன்ன ஒரு செய்தியை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடியது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, சரியா? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், தஹலுல் பாப, அவர்கள் அந்த 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 வாயிலில் நுழைந்தார்கள், பைத்துல் முகத்தசித்து, பைத்துல் முகத்தசித்திற்குள், முகத்தசில் அவர்கள் நுழைந்தார்கள், அல்லது உமிரு ஐதுஹுலு ஃபீஹி, அவர்கள் பணிந்தவர்களாக நுழைய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது, ஆனால் பணிந்தவர்களாக அவர்கள் நுழையவில்லை. அலஸ்திஹாஹிஹிம், அவர்கள் அவர்கள் தேய்த்து கொண்டே நுழைந்தார்கள். இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறீங்களேன், சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சாஞ்சு உட்கார்ந்துருக்கோம், முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தால் அப்படி நீங்கள் எந்திரிச்சு போய் காலால் நீங்கள் மூவ் பண்ணி போய் எடுக்கிறது ஒன்று இருக்குது, உட்கார்ந்த நிலையில அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, தரையில தேய்ச்சிக்கிட்டே போய் எடுக்கிறதுக்கு, பித்தட்ட தரையில தேய்ச்சிட்டே போய் எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு தரையில பித்தட்டை வச்சு தேய்ச்சிக்கிட்டே அப்படி என்ன செஞ்சாங்களோ அந்த அந்த நுழைவாளி நுழைஞ்சாங்க. அப்ப இது எப்படி, எதுக்கு மாற்றமானது, நடந்து குனிந்து பணிந்து செல்லுங்கள் என்று சொன்னதற்கு நேர் மாற்றமாக அமர்ந்து பித்தட்டி தரையில் வைத்து தேய்த்து கொண்டே இப்படி போவாங்கல்ல, அசஞ்சு அசஞ்சு உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டே, அந்த மாதிரி அவங்க போனாங்க. ஓஹோ எப்போலும், ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹைன் தாத்தும், ஹெத்தோத்தன் பதில் ஹைன் தத்துன்னு சொன்னாங்க. ஹெந்தா அப்படின்னா நெல், கோதுமை மணி, வித்துகள், இந்த மாதிரியானதுக்கு தான் ஹெந்தான்னு சொல்லப்படும். ஒரு ஒரு எழுத்தை மாற்றி வேணும்னே
இப்போ வந்து நம்ம எல்லா மொழியிலையுமே இந்த மாதிரி பொருந்தும். ஒரு வார்த்தை இருக்குது, அதை வந்து நம்ம ஒரு எழுத்து கூட்டணும், ஒரு எழுத்து குறைச்சோன்னா அது வந்து அந்த வார்த்தை மாறிடும், அப்படித்தானே? அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, வேணும் என்று இப்ப சுத்தம்னு சொல்லு அப்படின்னா வேணும்னு அசுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அப்ப ஆ போட்டோம்னா அசுத்தம் மீனிங் அப்படியே மாறிடுது, ஆப்போசிட் மீனிங் ஆயிடுது, முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி எல்லா மொழியிலுமே இருக்கும். இப்ப ஹெப்பா அப்படின்னா யாரெல்லாம் என்னை மன்னிப்பா யாருன்னு பணிவான வார்த்தை, ஹிந்தா அப்படின்னா கோதுமைன்னு அர்த்தம். அப்போ எங்க காதல் ஒழுங்கா விளங்கல அப்படிங்கிற மாதிரி கிண்டலுக்காக வேண்டி, மூசா அலைஹிஸ் ஸலாம டீஸ் பண்றதுக்காக வேண்டி, அல்லாவின் மீது அவர்களுக்கு அச்சம் இல்லாதது காரணத்தில் ஹிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிக்கிட்டே அவங்க வந்து இப்படி போனாங்கிற செய்தி தபரானிலே ஹதீஸிலே கூட இது இடம்பெற்றிருக்குது. இப்படிதான் அவங்க மாறு செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி மாத்திட்டாங்களா, அதுக்கு எல்லாத்துல அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தேன்னு சொல்றான். எனவே நாம் இறக்கினோம் அலல்லதீன ஜலமு, இந்த அநியாயக்காரர்கள் மீது, ரிஜிசன் தண்டனையை, மின சமவானில் இருந்து, அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் வானத்திலிருந்து தண்டனை இறக்கினேன்னு சொல்றான். இந்த வானத்திலிருந்து தண்டனை இறக்குறது என்ன தண்டனை, இதுக்கு நம்ம தஃசீருக்குள்ளதான் போகணும். இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரிஜிஸ் என்று சொன்னாலே அது தண்டனை தான், அதாப் என்று தான் அதனுடைய பொருள். என்ன அதாப் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு செய்தி, அதாவது சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா, சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா தாபியன்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாபியை, இவங்களை பத்தி சிறப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கூஃபாவை சார்ந்தவர்கள் வந்து ஃபத்வா கேட்கிறாங்க, ஹஜ்ஜிக்காக வந்திருக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை பார்க்குறாங்க. அப்போ மக்காவில் பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கூஃபா வாசிகள் சில ஃபத்வா கேட்கும் போது பதில்களை சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களிடத்துல தான் சயீத் இப்னு ஜுபைர் இருக்கிறாரு, சயீது கிட்ட சட்டம் கேளுங்க, அவர் தகுதியானவர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலே சங்கலிக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த மார்க்கறிஞர் தான் சயீத் இப்னு ஜுபைர். அவங்க சொல்றாங்க, இதற்கான விளக்கம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்கே ரிஜிஸ் என்று சொல்லப்பட்டது வானிலிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட தண்டனை என்பது தாகுன், அதாவது காலரா எனக்கூடிய நோய் அவர்கள் மீது சாட்டப்பட்டது, அதன் மூலமாக அவர்கள் அழிவுக்காலானார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரியா, இந்த தஃப்சீரை நம்ம இதுல பாக்குறோம். அடுத்த ஒரு செய்தியையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. ஹுசைமா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தாஉன் ரிஜ்ஸுன் அஸாபுன் உத்திபா பிஹி மன் கான கபலக்கும். அதாவது இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பனு இஸ்ரவேலர்களுக்குன்னு சொல்லல, இந்த ஹதீஸ்கோட விளக்கத்தை முதல்ல நான் அர்த்தத்தை நான் முதல்ல சொல்றேன். தாவுன் அதாவது இந்த காலரா நோய் இருக்கிறதே, இதுதான் அல்லாவின் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வேதனையாகும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் இந்த தாவுனை கொன்று, இந்த காலரா நோயை கொன்று அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸ முஸ்னத் அஹமதுல அந்த ஹதீஸ் பதிவா இருக்கு. இப்னு அப்பாஸ் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை இடம்பெற செய்யறாங்க. ஆனா இது பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை தாவுன் அதாவது காலரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லல. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் இந்த காலராவை கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது ஒரு ஹதீஸ். ஆனா சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு தெளிவாகவே சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது, இந்த வானிலிருந்து இறக்கப்பட்ட தண்டனை என்பது இந்த காலரா நோய் தான் என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க. அதையுமே அல்ஹம்துலில்லா பார்க்க முடிகிறது. خير الحمد لله அடுத்ததாக وإذ استسقى موسى لقومه فقل نضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل ناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين. இதனுடைய அர்த்தத்தை பாருங்க, அடுத்த தேர்ட் பாயிண்ட் நம்ம வந்துட்டோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வைதிஸ்தஸ்கா மூசா, மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்ட தேடிய போது, அல்லாவிடத்தில் தண்ணீருக்காக வேண்டி துவா செய்த போது, இஸ்தஸ்கா இஸ்தஸ்கி என்று சொன்னால் தண்ணீருக்காக துவா செய்தல், இதனாலதான் மழைக்காக துவா செய்தல் அப்படிங்கிறது இஸ்திஸ்கான்னு சொல்லுவோம். சலாத்துல் இஸ்திஸ்கா மழை தொழுகை அப்படின்னு சொல்றோம். அப்பனா இஸ்திஸ்கானாலே தண்ணீர் வேண்டுதல், மழை வேண்டுதல் என்று பொருள். அதாவது மழை வேண்டுதல் மட்டும் கிடையாது, தண்ணீர் வேண்டுதல் என்று பொருள். நம்ம அல்லாட்ட வந்து தண்ணீரை வந்து மழையாக வேண்டுகிறோங்கிறதுக்காக மழை தொழுகைக்கு சலாத்துல் இஸ்திஸ்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இது இந்த சமயத்தில் அப்ப அல்லாத்துல ஈத் ஈத் என்று அடுத்தடுத்த சம்பவத்துக்கு போயிட்டே இருக்காங்க. இது நடந்த போது, இப்படி நடந்த போது, இது செய்த போது, இதை கேட்ட போது அப்படிங்கிற மாதிரி அல்லாத்துல அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே போறான். மூசா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தண்ணிக்காக வேண்டி அல்லாவிடத்தில் துவா செய்த போது, மிக தனது சமூகத்திற்காக, இப்ப சமூகத்திற்காக மூசா அலி இஸ்லாம் தண்ணீருக்காக துவா செஞ்சாங்கன்னா அவங்க கேட்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களும் இவர்கள் மீது இறக்கப்பட்டு தண்ணீருக்காக வேண்டி சுலபமான முறையில் இவங்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க துவா செஞ்சாங்க.
ஓகே. ஃபகுல்னா அப்ப நாம் கூறினோம், அல்லாஹ் தஆலா சொல்ற நாம் கூறினோம், இத்ரிப் பி அஸாக் அல் ஹஜர், இத்ரிப் பி அஸாக் அல் ஹஜர், அதாவது உமது கைத்தடியை கொண்டு கல்லை அடிப்பீராக என்று நாம் கூறினோம். தரப் எதிரிபுடைய அம்ரு இத்ரிப் அடிப்பீராக, பி அஸாக் உமது கைத்தடியை கொண்டு, அல் ஹஜார் கல்லை, பாறையை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தறியை வச்சு அடிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஃபஜரா என்று சொன்னால் பீரிட்டு வெளியேறியது, பீரிட்டது, தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது என்று பொருள். ஃபஜரத், அதிலிருந்து பீரிட்டு வெளியேறியது, ஃப என்றால் உடனே, பின்னர் உடனே, மின்ஹு அந்த பாறையிலிருந்து, இஸ்னதா அஷ்ரத ஐனா 12 ஊற்றுகள், 12 ஊற்றுகள் அதிலிருந்து பீரிட்டு வெளியேறியது. கத அலிம குல்லு உனாசி மஷ்ரபும், கத அலிம அறிந்து கொண்டார்கள், குல்லு உனாசின் அனைத்து மக்களும், மஷ்ரபும் அவர்களுடைய குடிப்பிடத்தை, அவங்க எங்கேயும் தண்ணி குடிச்சுக்கணுங்கிறத அவர்கள் அறிந்து கொண்டார்கள். குழு குடியுங்கள், அல்லாஹ் தஆலா சொன்னா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, குழு குடி சாப்பிடுங்க, வஷ்ரபு மேலும் குடியுங்கள், மிர்ஸ்கில்லா அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருந்து சாப்பிடுங்க, குடிங்க, வலா தஐஸௌ நீங்கள் விஷமம் செய்யாதீர்கள், ஃபில் அர்தி பூமியிலே, முஃப்ஸிதீன் குழப்பம் செய்பவர்களாக, பூமியில் நீங்கள் விஷமம் செய்யாதீங்க, நன்றி உணர்வோடு சாப்பிட்டு குடிச்சிட்டு கட்டுப்பட்டு இருங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஓகே, புரியுதா? இப்ப விளக்கம் சொல்றேன். தனது சமூகத்திற்காகவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாட்ட தண்ணீர் வேண்டும்படி, தண்ணீர் வேண்டும் என்று வேண்டினார்கள். அல்லாஹு தஆலா வந்து பாறை அடிங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னான். பாறையை அவங்க அடிச்சாங்கல்ல, அந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுகள் வெளியானது. இதை பற்றியான விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியை மாஷால்லா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இடம்பெற செய்யறாங்க. அதாவது அவங்களிடத்துல இருந்தது ஒரு கல், ஒரு முரப்பா, அதாவது கட்டிடமான ஒரு கல், 4 முனைகள் கொண்ட ஒரு கட்டிடமான கல் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை வந்து மூசா அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க, கைத்தடியை வச்சு ஒரு அடி அடித்தாங்க. அடித்ததுக்கு அப்புறம் 4 மூலைகள் இருக்குல்ல, 4 மூலைகளிலிருந்தும் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் 3 3 சலாசு ஒழியும், 3 3 ஊற்றுகள் வெளியேறியது. அப்போ 3 × 4 = 12, 3 3 ஊற்றுகள். அப்போ 4 மூலைகளில் 3 3 ஊற்றுகள் வந்தது, வந்தது அதன் அடிப்படையில் அது 12 ஊற்றுகளாக அது வந்தது. ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மூலையில இருந்து கொண்டு, அப்ப 12 குடும்பத்தை, கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அதுல இருந்தாங்க, 12 வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அந்த அடிப்படையில 12 வம்சத்தை சார்ந்தவர் இருந்தனாலதான் அல்லாஹ் தஆலா 12 ஊற்றுகளாக வர செய்தான் என்பதாகவும் அறிஞர் பெருமக்கள் இதுல வந்து தஃப்சீர்ல விளக்கம் சொல்றாங்க. தஃப்சீர் ஜலாலைன் போன்ற தஃப்சீர்லயே நம்ம அதை பார்க்க முடியுது. 12 கோத்திரத்தார்கள் இருந்தாங்க, அவங்க 12 கோத்திரத்தார்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு 12 அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பிறக்க செய்தான். அப்போ அந்த ஒவ்வொரு மூலையில ஒரு 3 3 3 கோத்திரத்தார்கள் நின்று தண்ணீர் என்ன செய்வாங்க, விரும்பிய அளவுக்கு குடித்துக் கொள்வார்கள், பிடித்துக் கொள்வார்கள், இந்த மாதிரி அவங்களுக்கானதாக இருந்தது. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பெரிய பாறை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில மக்கள் பெரும்பாலும் நம்ம இருந்திருப்போம். பட் அப்படி இல்லை, அது வந்து ஒரு 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 தூக்கிட்டு போறதுக்கு முடியும்படியான ஒரு பாறை தான் அது. 4 மூலைகள் கொண்ட தூக்கிட்டு போக முடியும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா வஜதும் தாலிக்கமாகும், அவங்க எங்க போனாலும் அந்த கல்லை தூக்கிட்டு போவாங்களாம். சிலர் சேர்ந்து என்ன செய்வாங்களா, எங்க போனாலும் அந்த கல்லை தூக்கிட்டு போவாங்களாம். தூக்கிட்டு போய் அவங்களுக்கு தண்ணி தேவை அப்படிங்கும் போது என்ன செய்வாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிப்பாங்களாம். அடிக்கடிக்க வரும் இது, ஒரே ஒரு தடவை ஒரு அற்புதமாக ஒரு மோஜிசாவாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. ஒரு வாட்டி அடிச்சாங்க தண்ணி வஞ்சிக்கிறது கிடையாது. எப்படி அவங்க நடக்கும் போதெல்லாம் மேகம் அவளுக்கு நிழல் தரக்கூடியதாக இருந்தது, ஒரே ஒரு வாட்டியா இல்லை, எப்பெல்லாம் அவங்க போறாங்களோ வெயில் சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு நிழல் தந்து கொண்டே மேகம் இருந்தது. ஒரே ஒரு வாட்டி தான் மண்ணு செல்வா வந்ததா இல்லை, அவளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் மண்ணு செல்வா அவர்களுக்கு இறக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே அந்த அந்த கல்லிலை கல்லை இவர்கள் தட்டும் போதெல்லாம் அவர்களுக்கு அது கிடைக்கும். கதாதர் ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்றாங்க, கதாதர் ரஹ்மத்துல்லா அலைஹி யாரு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய மாணவரின் மாணவர். அந்த கதாதர் ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்றாங்க, அது வந்து தூர் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாறை அப்படின்னு சொல்றாங்க. தூர் மலை என்பது ஒரு புனித மிக்க மலை, அதை பத்தியும் சில சந்தர்ப்பங்களில் நம்ம படிப்போம் இன்ஷால்லா. அதை வந்து யஹ்மிலூனஹு மஅஹும் ஹத்தா இதா நஸலு தரபஹு மூஸா பியஸாஹு, அது தூக்கிட்டே தான் போவாங்க. சில சில ரிவாயத்துகள்ல சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போவாங்க. பக்கான எதாஹு ஹாரூன் எதிரிவு மூசா விலாசா, அதை வச்சிருக்கிற பொறுப்பு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கொடுக்கப்பட்டது. அதையும் பனி இஸ்ரவேலர்கிட்ட கொடுத்துட்டா அதை அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரிஞ்ச கதை தான். அதனால அதை தூக்கி கொண்டு செல்வது அப்போ பாரமான தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது ஒரு கட்டடமான ஒன்று, தூக்கி செல்லக்கூடிய சக்தி உள்ள ஒன்று தான். அதை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போவாங்க, வைக்க சொல்லக்கூடிய இடத்துல வைப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை வச்சு அதில் தட்டுவாங்க பிஸ்மில்லான்னு சொல்லி, அதுல இருந்து தண்ணீர் வரும், அவங்க குடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் பரவலாக இந்த செய்தியுமே மாஷா அல்லாஹ் அறிவிக்கப்பட்டு இருக்கு.
இந்த அளவுக்கு அவன் ஒரு நியமாவும் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்வுதலா செஞ்சான். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். அடுத்ததாக وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنْبِتُ الْأَرْضُ مِنْ بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون. பெரிய வசனம், இந்த ஒரு வசனமே இரண்டு பாயிண்டா நம்மளுக்கு வருது. 8C-யும் இதுதான், 8D-யும் இதுதான். சரி ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, வஇத் குல்தும் மேலும் நீங்கள் கூறினீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் தண்ணீருக்கான மேட்டர், அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சிட்டான். தண்ணீருக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. வஇத் குல்தும் மேலும் நீங்கள் கூறினீர்கள், யா மூசா மூசாவே லன் நஸ்பிர அலா தஆமி வாஹித், ஒரே உணவின் மீது எங்களால் பொறுக்க முடியாது என்று நீங்கள் கூறினீர்கள். ஓகே, அல்லா தஆமின் வாஹித் சபர யஸ்பீர் என்றால் பொறுத்தல், லன் நஸ்பிர எங்களால் பொறுக்கவே முடியாது, நாங்கள் பொறுக்க மாட்டோம். அலா தஆமின் வாஹிதின், ஒரே உணவின் மீது, அந்த ஒரே உணவு என்ன, மண்ணு செல்வ, எனக்குடைய ஒரே ஒரே உணவின் மீது நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. ஃபதுலனா, எனவே எங்களுக்கு அழையுங்கள், ரப்பக் உமது இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள், எதற்காக யுக்ரீஜ் இல்லனா, எங்களுக்கு அவன் வெளியாக்குவான், வெளியேற்றட்டும், அவன் உற்பத்தி செய்யட்டும், மிம்மா தும்பித்தல் அது பூமி விளைவிக்கக்கூடியவற்றில் இருந்து, மின் என்றால் இருந்து, மானா என்ன, மா தும்பித்தல் அது பூமி என்ன முளைவிக்குமோ விளைவிக்குமோ அதிலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு இனிமே உணவு தரட்டும், இந்த மண்ணு செலவெல்லாம் வேணாம். நீ பக்லிஹா, அதனுடைய அந்த பூமியினுடைய கீரையிலிருந்து, அருது எனக்குடைய பூமி என்ற வார்த்தை அரபு மொழியின்படி பெண்பால், அதனால்தான் பக்லிஹா கிஸ்ஹா பூமிஹா அரிசிஹா வசலிஹா ஹா ஹா என்று பெண்பாலாக வந்திருக்கு. இப்படி ரத எல்லா வாயின் ஹா பெண்பால், ரத எல்லா வாயின் ஹூ ஆண்பால், அந்த மாதிரி ஹூ ஹா என்பது ஆண்பால் பெண்பாலுக்கான வேறுபாடு. சரி, மீன் பக்லிஹா அதன் கீரையிலிருந்து, மேலும் அதனுடைய வெள்ளிரிக்காயிலிருந்து, வஃபூமிஹா அதனுடைய கோதுமையிலிருந்து, அதசிஹா அதனுடைய பருப்பிலிருந்து, வபாசலிஹா அதனுடைய வெங்காயத்திலிருந்து, பசல்னா வெங்காயம், அதனுடைய வெங்காயத்திலிருந்து. பால, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அதஸ்தபதிலூன் அல்லதி ஹுவ அதனா வில்லதி ஹுவ ஹைர், அதஸ்தபதிலூன், நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களா, மாற்றி கேட்கிறீர்களா, இஸ்தபதல இஸ்தபதில் என்றால் மாற்றி கேட்குதல், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கிறது, பத்தல இப்பதில் என்றால் மாற்றுதல், பதில் என்றால் மாற்றம், இஸ்தபதல இஸ்தபதிலும் மாற்றி கேட்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கிறது, அதஸ்தபதிலூன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கிறீங்களா, அல்லதி இதை, ஹுவ எந்த ஒன்று, அதனா தாழ்ந்ததோ, வில்லதி இதற்கு பகரமாக, எதற்கு, ஹுவ ஹைர் எது சிறந்ததோ அதற்கு பகரமாக, தாழ்ந்ததை மிக தாழ்ந்ததை ஒன்றையா நீங்கள் மாற்றி கேட்கிறீர்கள். அதுக்கப்புறம் அவங்க சொல்லப்பட்டது, நீங்கள் ஒரு நகரத்தில் நுழையுங்கள், இறங்குங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறை செய்து அந்த தகுதி இழந்தார்கள், இஹ்பிதூ பூமிக்கு இறங்குங்கள் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் பைத்துல் முகத்தஸ்ல இருந்தாங்க, அங்க அல்லாஹு தஆலா நிறைய வெகுமதிகளை கொடுத்திருந்தான், மண்ணு செல்வ கொடுத்திருந்தான், ஆனா அவங்க இப்படி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லப்பட்டது, அவங்க அதுல வந்து மேற்கொள்ளாம இப்படி மாத்தி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லப்பட்டது, ஹெபிதோ மிஸ்ரன், ஏதாவது ஒரு நகரத்துக்குள்ள நீங்க போங்க, இன்னலக்குமா சாழ்த்தும், நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்டது அங்கே கிடைக்கும், இங்கே கிடையாது உங்களுக்கு, அது இங்கே கிடையாது, உங்களுக்கு கேட்டது அங்கே கிடைக்கும், இன்னலக்கும்னா நிச்சயமாக உங்களுக்கு உண்டு உண்டு இருக்கிறது, மா என்ன சாழ்த்தும் நீங்கள் கேட்டீர்களோ, சகல கேட்டான் சாழ்த்தும் நீங்கள் கேட்டீர்கள், மா சாழ்த்தும் வாட் யூ ஆஸ்ட், நீங்க என்ன கேட்டீங்களோ அது நீங்க வேற ஊருக்கு போங்க, இங்க கிடைக்கும், இந்த கண்ணியமான ஊர்ல கண்ணியமா இருக்கிறது உங்களுக்கு தகுதி இழந்துட்டீங்க. வதுரிபத் அலைஹிம், அவர்கள் மீது சாட்டப்பட்டது அல்லது அவர்கள் மீது விதிக்கப்பட்டது, தில்லத்து அதாவது இழிவு, வல் மஸ்கனத்து மேலும் வறுமை அவர்கள் மீது சாட்டப்பட்டது, வபாஊ அவர்கள் திரும்பினார்கள், பிகதபி மின் அல்லாஹ் அல்லாவின் தரப்பிலிருந்து, அல்லாவிடமிருந்து கோபத்தின்பால் அவர்கள் திரும்பினார்கள், அல்லாவுடைய கோபத்தை பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம், மேலும் அல்லாவின் கோபத்தை கொண்டு அவர்கள் திரும்பினார்கள், அல்லாவுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டார்கள், அல்லாவின் கோபத்தின் பால் அவர்கள் திரும்பி விட்டார்கள், இப்படி அவங்க மாத்தி கேட்டதுனால, திமிருத்தனமா அவங்க கேட்டதுனால, ஜாலிக் ஜாலிக் இது பி அன்னஹும் அவர்கள், மேலும் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் கானு யக்ஃபுரூன் அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததின் காரணத்தினால்,
அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். பிஆயத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை வயக்துலூன நபியின் மேல் நபிமார்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். பிகைரில் ஹக் அநியாயமாக நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். தாலிக் மேலும் இது பிமா அசௌ அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினாலும் பிமா காரணத்தினாலும் சொல்லியிருக்கேன். தாலிக் இது பிமா அசௌ அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினாலும் வக்கான இழைத்ததும் மேலும் அவர்கள் வரம்பு மீறி நடந்தார்களே அதன் காரணத்தினாலும் அவர்கள் இப்படிப்பட்ட தில்லத்தையும் அஸ்கனத்தையும் அதாவது வறுமையையும் இழிவையும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இப்ப நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் பாருங்க. இப்ப அல்லாஹ் அவங்கள பார்த்தே கேட்கிறான், இது குல்தும் நீங்க மூசாவி என்று அழைத்து கேட்டீர்கள், லன்னஸ்பிர எங்களால் பொறுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஒரு உணவை மட்டும் எங்களால் பொறுக்க முடியாது, அதனால அல்லாட்ட நீங்க துவா செய்யுங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மூசாவே நீங்க கேளுங்க, நீங்க கேட்டால் நல்லா தருவோம்ல, நீங்க தான் நல்லாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி இதை கேளுங்க அதை கேளுங்க. பொதுவாக அவங்க கேட்கறது உண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துவா செய்வாங்க, அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்வாங்க, ஆனா அதுக்கு நன்றி உள்ளவங்களும் அவங்க இருக்காம திமிரத்தனமா நடப்பாங்க. அப்ப இங்க அவங்க கேட்டது எஃப்ரேஜ்லாம் மிம்மா தும்பி தர்றது, பூமி விளைவிக்க கூடிய புற்பூண்டுகள் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. இங்கதான் வந்து விளக்கம் சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா, ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவங்க வந்து முன்னாடி இருந்த ஊர்ல அவங்க இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. முன்னாடி இருந்தாங்கல்ல எகிப்துல அவங்க இருக்கும்போது இதைதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கீரை இந்த கோதுமை அதே மாதிரி பருப்பு வெள்ளரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்பவுமே எகிப்துல அது கிடைக்கும் சரி ஹைர் அலம்துல்லா. அந்த பழக்கத்துல அதை விட சிறந்த உணவு தான் கொடுத்தான் அல்லாஹ்வுத்தால. அவர் உணவை தயாரித்து கொடுக்குறான், அவர்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறான், மண்ணு செல்லன்னு கொடுக்குறான். அது சாதாரணமானது கிடையாது, இதை விட உன்னதமானது சுவையானது ஆரோக்கியமானது எல்லா ரீதியிலையுமே மிக சிறந்தது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹைரை விட்டுட்டு நீங்கள் அதனாவே கேட்குறீங்களா, அதனால தாழ்ந்ததை கேட்குறீங்களாங்கிறாங்க. அப்போ அதை விட தாழ்ந்தது ஒருவேளை அல்லாஹ்வுத்தால கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இவங்களால பொறுக்க முடியலன்னு சொல்லலாம், ஆனால் அதை விட சிறந்தது தான் கொடுத்துருந்தா அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்போ அவங்க வந்து அந்த பழைய எங்களுடைய உணவு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, மாத்தி கேட்டாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, நீங்க வந்து இங்க இருந்து அவங்களுக்கு கிடைக்காது, அல்லாஹ் அவங்களை கண்ணியமா பைத்துல் முகத்தஸ்ல வச்சிருக்கேன், அதனோட சுற்றுப்புறத்துல வச்சிருக்கேன், பாரக்னா ஹவுலஹு பைத்துல் முகத்தஸும் பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி என்பது அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட அருள் வளம் நிறைந்த அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய பாக்கியமிக்க பூமி, இந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதியை நீங்க இழந்துட்டீங்க, அதனால நீங்க போய்க்கிறீங்க எங்கேயோ போங்க. ஹிபிது மிஸ்ரா அதாவது மிஸ்ரா மினல் அம்சார் இப்னு அப்பாஸ் இல்லைன்னு சொல்றாங்க, ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க, எந்த ஊருக்கு போனா உங்களுக்கு வெங்காயம் கிடைக்குமோ தக்காளி கிடைக்குமோ பூண்டு வெங்காயம் கிடைக்குமோ உங்களுக்கு பருப்பு கிடைக்குமோ உங்களுக்கு தேவையான கிடைக்குமோ போங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்தார்கள். சரி, ஆக மொத்தம் அவர்கள் இந்த மாதிரி மாத்தி கேட்டது என்பது ஒரு நன்றி கெட்ட ஒரு அறிவற்ற ஒரு செயலாக இது பார்க்கப்படுகிறது. வதுரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா அப்படின்னு சொல்லப்படுது. வதுரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது இந்த ஏழ்மையும் வறுமையும் சாட்டப்பட்டது. அதற்கப்புறம் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கல என்பதான ஒரு தஃசீரை வந்து சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஏழ்மை ஒரு சிரமம் என்பது அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதிகமாக கப்பம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள், ஜிஸ்யா எனக்கூடிய வரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார்கள், பல மக்களால் அவர்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள், தலைமைத்துவத்தை அவர்கள் இழந்தார்கள், அவர்கள் வந்து என்ன சொல்வது இவர்கள் அல்லாத ஆட்சியாளர்களுக்கு தலைமையின் கீழே வாழக்கூடிய குடிமக்களாக அவர்கள் இருந்தார்கள், கப்பம் கட்டுபவர்களாக ஜிசி அணக்கூடிய வரி கட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து வந்தார்கள், அதனால் அவங்க ஏழ்மையிலே இருந்தாங்க. அவர்களிடத்தில் செல்வந்தர்கள் இருந்த போதிலும் கூட அது அவர்களுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் அவர்கள் வாடினார்கள். அது அல்லாஹ் அவர்கள் மீது ஏற்படுத்திய இழிவு மஸ்கனா என்று சொன்னால் வறுமை, மிஸ்கின்னு சொல்றோம்ல ஏழை, அந்த மஸ்கனான ஏழ்மை அதான் வறுமை. தில்லா என்று சொன்னால் இழிவு. இந்த இழிவு என்ன சொல்றாங்கன்னா அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு கண்ணியமே இல்லை, அவங்க யாருமே கண்ணியமான பார்வையில பார்க்கல. ஏன்னா அல்லாஹ் ஒரு நலம் நாடி அல்லாஹ் அவர்கள் மீது நிறைய அருட்கொடைகளை பொழிந்து அதுக்கு நன்றி மறந்தவர்களாக நன்றி கெட்டவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சவங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எங்கேயுமே கண்ணியம் இல்லாமல் அஹானஹுமுன் நாஸ் மக்கள் அவர்களை இழிவுபடுத்த ஆரம்பித்தார்கள். அப்போ மக்களிடத்திலே அவர்கள் கண்ணியத்தை இழந்து தில்லா ஒரு ஒரு இழிவை அவர்கள் சுமக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது அதை சாட்டி விட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அவர்கள் ஆளாகி விட்டார்கள். இதான் சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம சொன்னோம், ஹைரில்
மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவரோட வலியும் அல்ல என்று சொன்னோம்ல, அது யூதர்கள்னு சொன்னோம்ல, இந்த வந்துட்டாங்க பாருங்க யூதர்கள், பனி இஸ்ரவேலர்கள் இவர்கள் தான் அந்த அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற யூதர்கள். அப்ப இந்த மாதிரி நன்றி மறந்து நடந்து நடந்து நபிமார்களுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்து செய்து இறைவனுக்கு மாற்றமான இறை விருப்புக்கு மாற்றமானதை செஞ்சு செஞ்சு அவளோட கோபத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றது, கோபத்தை சம்பாதித்தது தாலிக் அப்படின்னா அதன் அது எதற்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். தாலிக் இது ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் நிராகரித்து கொண்டே சென்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிராகரித்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்களா, நபி மூசா அலி இஸ்லாம் நிராகரிச்சிட்டாங்களா இல்லை அப்படின்னு தான் துவாசியை சொல்றாங்க. அப்ப அல்லாவுடைய அருட்கொடைகள் அதெல்லாம் வந்து அல்லாவுடைய வசனங்களை பொய்ப்பிச்சிட்டாங்களா இல்லை. ஆனா நன்றி மறந்தது தான் அல்லாத்துல எக்ஃபுருன்னு சொல்றான். அந்த நன்றி மறந்து திமிராக அவர்கள் பேசியது மாற்றமாக பேசியது எல்லாம், அது போக அவர் நிறைய நபிமார்களை கொன்றிருக்கிறான். மூசா அலி இஸ்லாமை கொல்லல, ஆனா இந்த பனு இஸ்ரவர்கள் வரலாற்றில் பல நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள். வரலாறு ரீதியில் அல்லாத்துல பேசுறான். இது ஒரு சமூகத்தை மட்டும் ஒரு பீரியட்ல வாழ்ந்த மக்களை மட்டும் அல்லாத்துல இங்க சொல்ல வரல, பனு இஸ்ரவேலர்களை முழுசா சொல்ல வர்ற மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பு பின்பு எல்லாம் சேர்த்துதான். ஏன்னா மதினால இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதினாவில் இருந்த வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ்வுல பேசுறான். வயது குல்தும்னு சொல்றான், நல்லா கவனிங்க, வயது குல்தும் நீங்கள் கூறிய போதுங்கிறான். நீங்கள்னு வந்து இது எப்ப இறங்குது, ரசூல்லா மதினா வந்த பிறகு மதினால இறங்குது, ரசூல்லா காலத்தில் இறங்குது. ஆனா சொன்னது யாரு, சொன்னது யாருப்பா, ரசூல்லா காலத்தில் இருந்தவங்களை சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாம் காலத்துல இருந்த பனு இஸ்ரவேலர்கள் தான் சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாம்ட்ட தான் சொன்னாங்க. அப்ப நீங்க சொன்னீங்களேங்கிறான், அல்ல குல்தும் யூ செட் அப்படிங்கிறான், யூ ஆல் செட்டுங்கிறான். ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பனு இஸ்ரவேல் தான் சொன்னாங்க. ஓ அப்பன் தான் சொன்னாங்கிற மாதிரி, ஓ முப்பாட்டனா உன்னுடைய மூதாதையர்கள் தான் சொன்னாங்க. அந்த ரத்தத்துல வந்த அதே ரத்தத்தோட அதே சிந்தனையோட அதே குணத்தோட அதே ஒரு கேவலமான பண்போடு தானே நீ இருக்கிறேன்னு அல்லாத்துல இவங்களையும் சொல்ல வர்றான். அப்போ இது ஒரு மக்களை பார்த்து பேசுறது இல்ல, காலங்காலமாக பனு இஸ்ரவேலர்கள் யாரு, அந்த யூதர்கள் யார், இப்படிப்பட்ட இறி குணத்திற்கு அவர்கள் சொந்தக்காரருங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ மூசாட்ட நீங்க சொன்னீங்களே அப்படின்ட்டு இப்போ அல்லாஹ் தஆலா பல வருஷத்துக்கு அப்புறம் மதினாவில் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறாங்கிறது இந்த இடத்துல நீங்க உணரணும், விளங்குதா? அப்போ அவங்க இந்த அந்த வரலாறு நெடுவில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பனு இஸ்ரவேலர் என்னென்ன கொடும் பாவங்களை செஞ்சிருக்காங்க, யக்துலூன நபியின பிகைரி ஹக், அநியாயமான முறையில் எந்த நபியும் இவங்களுக்கு வந்து எந்த அநியாயம் செய்யலை, இவங்களில் யாரையும் கொலை செய்யலை, கொலை செஞ்சா கொலைக்கு கொலை பார்க்கறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை, தாவா செய்கிறாங்க, மக்களை நல்வழிப்படுத்துகிறார்கள், அல்லாஹ் பக்கம் அழைக்கிறார்கள், இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டுகிறார்கள் என்பதின் காரணத்தினால் நம்ம விருப்பத்துக்கு மாற்றமாக இவங்களுடைய தாவா இருக்கு. இவங்களை இவங்க சொல்றதன்படி மக்கள் எல்லாம் பின்பற்றி இந்த நபியை பின்பற்ற ஆரம்பித்தால் பொதுமக்கள் நம்மளுக்கு எதிராகிடுவாங்க. அதனால இவங்களை நம்ம கொலை செஞ்சாதான் இவங்க பின்னாடி மக்கள் போக மாட்டாங்க, நம்மளுடைய பாவங்கள் அநியாயங்கள் நம்மளுடைய இந்த வட்டி தொழில் எல்லாம் ஈடுபட்டாங்கல்ல, அப்ப இதை வந்து யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. சில ஊர்களில் பார்க்கலாம் ஒருத்தர் சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு ஆலிம் பேசுனாங்கன்னா அந்த ஆலிமை வந்து அந்த பள்ளியில் இருந்து நிறுத்துவது அல்லது அவர்களுக்கு அச்சுறுத்துவது, சில நேரங்களில் அடிக்கப்பட்டது உதைக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. வட்டி எடுத்து பேசுனாங்க, தவறு எடுத்து பேசுனாங்கன்னு சொல்லி ஓகேயா, இந்த மாதிரி இவங்க பின்னாடி மக்கள் போயிடக்கூடாதுக்காக கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு செய்தி, எவ்வளவு பேர் அவங்க கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இடம்பெற்றிருக்குது. இப்னு மசூத் ரதியல்லாஹு அந்த செய்தியை சொல்றாங்க, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. கானத் பனு இஸ்ரவேல் யௌம், ஒரு நாளைக்கே பனு இஸ்ரவேலர்கள் 300 நபிகளை கொண்டிருக்கிறார்கள், 300 நபிமார்கள். ஏன்னா முன்னாடிலாம் வந்து அதிக நபிமார்கள் இருந்திருக்காங்க, ஒரே காலகட்டத்தில் நிறைய நபிமார்கள்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான நபிமார்கள் அல்லாஹ்வுத்தாலா உலகத்தில் அனுப்பியிருக்கிறான். அந்த அடிப்படையில் பனு இஸ்ரவேலர்கள் தான் அதிகமான நபிமார்களும் வந்திருக்காங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம் தஃப்சீர்களில். 300 நபிமார்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த பனு இஸ்ரவேலர்கள். அதே இப்னு மசூத் ரழியல்லாஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க, அதாவது இந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷது நஹ அதபயமுல் கியாமா ரஜுலுன் கத்தலஹு நபியுன் அவ் கத்தல நபியன், அதாவது நாளை மறுமையிலே மிக மோசமான தண்டனைக்கு, மிக மோசமான தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர் யார் தெரியுமா நாளை மறுமையில, ஒன்று நபியை கொன்றவன் அல்லது நபியால் கொல்லப்பட்டவன். ஒரு நபியால் கொல்லப்பட்டவனாக இருக்கான ஒரு மிகப்பெரிய கொடியவனை பகவனை தான் நபிமார்களே கொள்வாங்க. ஏன்னா நபிமார்களால் கொல்லப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவு தான், நேரடியாக நபிமார்களே கொலை செய்தது. நபியால் கொலை செய்யப்பட்ட ஒருத்தருக்கான அவனை விட துர்பாகியசாலி, அவனுமே இல்லை அவனோட மோசமானவன் யாருமே இல்லை, அவனாலே மறுமையில மிகப்பெரிய தண்டனை காலானவன். அதே மாதிரி ஒரு நபியை ஒருத்தன் கொண்டிருந்தான் என்றால் அவனும் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாகக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க. இந்த அதே சேமி இப்னு அப்பாஸ் எடுத்து சொல்றாங்க. ஆக
எத்தனையோ நபிமார்களை கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் மிகப்பெரிய அதாபுக்கு ஆளாகக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ் அடிப்படையில் இவங்களாம் மிகப்பெரிய மருமையினுடைய அதாபுக்கு ஆளாகக்கூடியவர்கள். அப்போ நபியினுடைய காத்திலும் சரி, நபியால் கொல்லப்பட்ட மக்தூலும் சரி, நாளை மறுமையின் மிக மோசமானவர்கள். சரி, இங்க இதோட முடியுது. இவர்கள் இப்படியே மாறு செய்ததின் காரணத்தில், அசா யாசி என்றால் மாறு செய்தான், யாத்ததா யாத்தது என்றால் வரம்பு மீறினான். அப்போ மாறு செய்து வரம்பு மீறி இப்படி எல்லாம் நடந்ததின் விளைவாக, மேலும் நபிமார்களை அவர்கள் கொண்டதின் விளைவாக, மேலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவர்கள் நிராகரித்ததின் வாயிலாக, அதன் விளைவாக அல்லாஹ்வுடைய கோபத்தை சந்தாரித்தார்கள். இழிவையும் கேவலத்தையும் ஏழ்மையும் அவர்கள் சுமந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிற அந்த பக்கம் நிறைவடைகிறது. இந்த எட்டாவது பக்கம் நம்மளுக்கு தந்த நான்கு செய்திகள், நகரத்தில் பைத்துல் முகத்திஸ் நுழையுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. தண்ணீருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, அந்த துவா அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சான். அடுத்து உணவுக்காக இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் துவா செய்யும்படியாக கேட்டார்கள். அது ஒரு நியாயமற்ற ஒரு கோரிக்கை. அதற்காக அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த 8D நம்ம பார்த்து முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை கொண்டு நல்ல பாடம் படிப்பினையை பெறுபவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரத வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.